Yes. Well, he is unavailable for this series. He has expressed his unavailability. But having said that, we had certain roadmap and plans till the World Cup. Subsequently, post World Cup, we have laid down few more plans, and we thought of giving as many opportunities as possible to Rishabh Pant, and to see his groom. So this is our plan right now. So that's it. பிசிசிஐயோட தொடர் அழுத்தத்தால ரெண்டு மாசங்கள் தற்காலிக ஓய்வை தோனி அறிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு. இந்தியன் டீம் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் சுற்றுப்பயணம் போறாங்க. 3 T20, 5 ODI மற்றும் டெஸ்ட் சீரீஸ்ல விளையாட போறாங்க. அதுக்கான டீமை தேர்வு செய்ய தலைமை தேர்வு குழு தலைவரான MSK பிரசாத் தலைமையிலான குழு ஒன்று கூட்டினாங்க. அதுக்கு முன்னதா தேர்வு குழுவினருக்கும் கேப்டன் கோலிக்கும் இடையிலே முக்கிய ஆலோசனை நடந்தது. அதுக்கப்புறம் 3 வகையான போட்டிகளுக்கான தனித்தனிய டீம் அறிவிக்கப்பட்டிருக்கு. டெஸ்ட் போட்டிகளுக்கு 16 மெம்பர் ஸ்குவாடும் ODIக்காக 15 மெம்பர் ஸ்குவாடும் அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லா டீம்களுக்குமே கோலி தான் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஹர்திக் பாண்டியாவுக்கு 3 வகையான போட்டிகளில் இருந்து ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. பும்ராவுக்கு T20 மற்றும் ஒன்டேலேருந்து ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. டெஸ்ட் சீரீஸில் மட்டும் பும்ரா ஆடுவார். இந்த நிலமையில டீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சார் MSK பிரசாத். அப்போது தோனி பற்றியும் அவர் பேசினார். தோனி எங்கள் கிட்டே இந்த தொடருக்கு முன்னாடி பேசினார். இந்த தொடரில் ஆடமாட்டேன்னு சொன்னார். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் மதிக்கிறோம். அதனால் அவரை விட்டுட்டு மற்ற வீரர்களை வச்சு டீமை செலக்ட் பண்ணோம். அடுத்த வேர்ல்டு கப்புக்கு நாங்கள் இப்போ தயாராக வேண்டியிருக்கு. அதுக்கான திட்டங்களை தீட்டிட்டு வரோம். தோனி இல்லாத நேரத்தில் ரிஷப் பந்த் தான் எல்லா ஃபார்மட்லையும் கீப்பிங் பண்ணுவார். அதுவே இப்போதைய திட்டம். தோனி மாதிரியான ஜாம்பாவனுக்கு எப்போ ரிட்டையர் ஆகணும்னு அவருக்கு தெரியும். அதை பற்றி நாம் அவர்கிட்ட பேசக்கூடாது. ரிட்டையர் ஆகிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். தோனி எப்போ வேணும்னாலும் டீம்ல இருந்து ஓய்வு பெறலாம். அதில் நாங்கள் தலையிடுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு MSK பிரசாத். ஆனால் தோனியை டீமில் எடுக்க போகிறதில்லன்னு முன்னாடியே முடிவெடுத்து அதை தோனிக்கிட்ட BCCI சொன்னதாக தகவல் வெளியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தோனி தன்னுடைய பேராமிலிட்ரி பணியை முன் வச்சு 2 மாதங்கள் தற்காலிக ஓய்வு அறிவிச்சார்னு சொல்லப்படுது.